வணக்கம். மின் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் பெலம்புரை, தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 புதன்கிழமையாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாடு முழுவதும் கனமழை ஆக்கிரமித்திருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலும் விசேடமாக கொரோனா தாக்கத்திலிருந்து மீளாத அல்லது உரம் பசலை போன்றவற்றினுடைய தாக்கத்திலிருந்து மீளாத விவசாயிகள் மீண்டும் இந்த மழை காரணமாக பல்வேறு தாக்கங்களுக்கு உள்ளாக இருக்கிறார்கள். பேரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தங்களுடைய மரங்களை தேற்றி அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய நகர்வுகளை கொண்டு செல்ல திட்டமிட அழைத்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க உதவும் உள்ளங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு முதலில் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை சொல்லலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, வடக்கில் கொட்டி தீர்க்கிறது கனமழை, யாழ் மன்னார் மாவட்டங்களிலே 11,085 பேரும், அதே போல 11,885 குடும்பங்களைச் சேர்ந்திருக்கக்கூடிய 37,858 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 164 குடும்பங்களைச் சேர்ந்த 568 பேர் தற்காலிக தங்குமிடங்களிலே தங்கியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இரண்டு மாவட்டங்களிலும் 11,085 குடும்பங்களைச் சேர்ந்த 37,858 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 164 குடும்பங்களைச் சேர்ந்த 568 பேர் இடம்பெயர்ந்து தற்காலிக இடங்களிலே தங்கியிருக்கிறார்கள் என்றும் இரண்டு மாவட்ட செயலகங்களினதும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியிலே நேற்று தோன்றிய தாளமுகம் மேற்கு வடமேற்கு திசைகள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இவ்வாறு மழை கொட்டி தீர்க்கிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவு கொட்ட தொடங்கிய கனமழை நேற்று முற்பகல் சற்று குறைவடைந்திருந்தது. அதே போல பின்னர் பிற்பகலிலே சிற்சில இடங்களிலே வானம் வெளித்திருந்தது. இந்த நிலையில் மாலையிலிருந்து மீண்டும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தாளமுகம் காரணமாக இன்றும் மழை நீடிக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே குறித்த இரண்டு மாவட்டங்களுடைய மக்களும் பெரும் அல்லோல கல்லோலப்படுகின்றனர். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் அத்தியாவசிய சேவைகளை தவிர ஏனைய வேலைகளை கைவிட்டு வீட்டிலே மூழ்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வவுனியாவிலே வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச மக்களில் மாத்திரம் நேற்று வரை சிறு சிறு மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே கனமழை வெள்ளம் காரணமாக நேற்று மாலை 6:30 வரை 7,584 குடும்பங்களைச் சேர்ந்த 25,508 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மாவட்ட செயலர் கா மகேசன் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த இடர் காலத்திலே சிறுவர்கள் குறித்து கவனமாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றமையால் சிறுவர்கள் மிக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த காலங்களிலே இவ்வாறான நேரங்களிலே பல சம்பவங்கள் ஏற்பட்டு இருந்தன. அவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே சிறுவர்கள் குறித்து அவதானமாக இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரங்களிலும் இவ்வாறான அனர்த்தம் நடந்திருந்தது. பாடசாலை மாணவர் ஒருவர் வெள்ளம் நிரம்பிய குழிக்குள்ளே விழுந்து பலியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மன்னார் மாவட்டம் தொடர்பான விவரம் தரப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக மன்னார் மாவட்டத்திலே 3,501 குடும்பத்தைச் சேர்ந்த 12,350 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 15 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பயிர் நிலங்களும் நீரில் மூழ்கின என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதேவழி தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மாவட்டத்திலே பல கிராமங்கள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக 5,700 ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக முல்லையிலே வான் பாய்கின்றன 26 குளங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே மழை தொடர்கின்ற போதும் இதுவரைக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்படவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 26 வான்கு குளங்கள் பாய்கின்றன என்றும் பெருமளவிலான பாதிப்புகள் பதிவாகவில்லை என்றும் மாவட்ட செயலர் கா விமலநாதன் தெரிவித்திருக்கிறார். அதே போல சீரற்ற காலநிலையால் 17 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியிலே யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் 17 மாவட்டங்களிலே நிலவும் சீரற்ற காலநிலையால் நேற்று உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. நேற்று வரைக்கும் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ள நீரிலே மூழ்கி 9 பேரும்
மண் சரிவிலே சிக்குண்டு நால்வரும் மின்னல் தாக்கி இருவரும் பலியாக இருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அத்துடன் சீரட்ட காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 960 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருப்பதாகவும் மேலும் சில வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் சீரட்ட காலநிலையால் 23,600 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஜால்குடா நாட்டிலே நீர் தடுப்பணைகளிலே நேற்று 50 கதவுகள் திறக்கப்பட்டன என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜால்குடா நாட்டிலே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தை கடலுக்குள் பாயவிடும் நோக்கிலே மாவட்டத்திலே 3 இடங்களிலே தடுப்பணை கதவுகள் திறந்து விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உவர்நீர் தடுப்பணையிலும் பெரிய கதவுகள் 6 திறக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கே அந்த கடல் அழுத்தம் காரணமாக கடல் மட்டமும் அந்த தடுப்பணைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மட்டமும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் இந்த நீர் கடலுக்குள் செல்ல சிரமப்பட்டதென்றும் பின்னர் அது தொடர்பான பொறியியலாளர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து அங்கே இருந்ததாகவும் நேற்றைய செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருந்தது. ஏனைய செய்திகளாக 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கிலே மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வங்காள விரிகுடாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய தாளமுகம் காரணமாக 36 மணித்தியாலங்களுக்கு இந்த தொடர் மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று 7:30 மணி இரவு நேற்று இரவு 7:30 மணியிலிருந்து சுமார் 36 மணித்தியாலங்கள் இலங்கையின் வட மாகாணத்துக்கு அருகாக மேற்கு வடமேற்கு திசைகளிலே இது கடந்து செல்லும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது 50 to 60 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். ஏனைய செய்திகளாக பாடசாலைகளை மூடுவது பற்றி மாவட்ட செயலர்கள் முடிவெடுக்கலாம் அமைச்சினுடைய செயலாளர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே தொடரும் கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரதேச பாடசாலைகளை மூடுவது தொடர்பிலே அந்த மாவட்ட செயலருடைய அறிவுறுத்தலையும் நடைமுறையையும் பின்பற்ற முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக திடீரென விடுமுறை அறிவித்ததால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவதிப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் பாடசாலை இல்லை என்கின்ற அறிவிப்பு காலையிலேயே வெளிவந்ததால் அங்கே அந்த இடர் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக இருக்கக்கூடியவை கனகாம்பிகை வெண்ணெறி குளங்கள் வான் பாய்கின்றன என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனாவால் வவுனியாவிலே 42 பேரும் மன்னாரிலே 26 பேரும் இந்த தொற்றுக்கு உள்ளாகி இனங்காணப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழிலிருந்து சென்ற ரயில் தீ பற்றி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட ரயில் வவுனியாவை அண்மித்த போது திடீரென தீ ஏற்பட்டிருக்கிறது. எனினும் ரயில் ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை உயர்வு December 10 முடிவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்தியாக உலகிலே கடந்த 5 எரிபொருட்களுடைய விலை அதிகரிக்கப்படாத ஒரே நாடு இலங்கை மட்டுமே. எனினும் எதிர்காலத்தில் எரிபொருளுடைய விலையை அதிகரிப்பதா இல்லையா என்பது நிதியமைச்சரின் கைகளிலே இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக கிளிநொச்சி விபத்தில் இருவர் பரிதாப சாவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு நேற்று பிறந்த நாள் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ் மற்றும் கிளிநொச்சி மன்னார் பாடசாலைகள் 3 மாவட்டங்களுக்குமான பாடசாலைகள் இன்றும் மூடப்படும் என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. உட்பக செய்திகளிலே கொரோனா தொற்று மன்னாரிலே அதிகரிப்பு 8 154 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இனப்பெரம்பலை மாற்ற இத்தனைக்கு முயற்சிகளுக்கு எதிராக போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்ற எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதென்றும் நெடுங்கனி நகரிலே எதிர்வரும் 15 காலை 10 முதல் இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதும் இந்த இடர்காலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாகவே தரப்பட்டிருக்கின்றன. புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நல்லூரினுடைய பின் வீதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு உட்பட நாடு முழுவதிலும் கொட்டுகிறது கனமழை. பல கிராமங்கள் நீரிலே மூழ்கின. வடக்கின் 5 உட்பட 16 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. வடக்கு உட்பட நாடு முழுவதிலும் கொட்டுகின்ற கனமழை காரணமாக பல கிராமங்கள் நீரிலே மூழ்கியுள்ளன. வீதிகளெங்கும் வெள்ளக்காடாக காணப்படுகிறது. வடக்கின் 5 உட்பட 16 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தின் 5 உட்பட 16 மாவட்டங்களுக்கு வளிமண்டல உயர் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதன்படி மேலும் வட மாகாணம் போன்று காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலே எதிர்வரும் 24 மணித்தியாலத்திலே 100
மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏனைய செய்திகளாக, யாழ் கிளிநொச்சி மன்னார் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களிலே பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாகாண கல்வி அமைச்சர் அறிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதே போல யாழிலே தொடர்ந்து கனமழையால் 25,508 பேர் பாதிப்பு, 75 வீடுகள் சேதம் என்று என்னும் ஒரு செய்தி புயப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டான்லி வீதியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியினுடைய பக்கம் அங்கே புகைப்படத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக, திருநெல்வேலியிலே அதிகூடிய அளவான மலைவீழ்ச்சி பதிவு என்ற என்னும் ஒரு செய்தியும், திருநெல்வேலியிலே அதிகூடிய மலைவீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக திருநெல்வேலி வானிலை அவதான பொறுப்பதிகாரி டி பிரதீபன் தெரிவித்தார் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. நாடு முழுவதிலும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 15 உயர்வு என்ற என்னும் ஒரு செய்தியும், 23,638 பேர் பாதிப்பு என்ற அந்த செய்தியிலே தொடர்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதிலுமே இருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளதாக மேலும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. 17 பேர் கொரோனா காரணமாக மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. பரந்த நேனையின் வீதியிலே மோட்டார் சைக்கிள் விபத்து, இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாகன விபத்திலே இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியிலே பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு 11:40 மணி அளவிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. பவுனியாவிலே 42 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தியும், வடமாகாணம் உட்பட நாடு முழுவதிலும் தொடர்ந்து மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக செய்திகளிலே, இலங்கை ராணுவத்துக்கு வழங்கும் பயிற்சியை ஸ்கொட்லாந்துடன் நிறுத்த வேண்டும். மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் முன்னாள் விசேட அறிக்கையாளர் வலியுறுத்தி இருக்கிறார். நாட்டிலே பல பகுதிகளிலும் மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக. அடுத்த வருடம் முதல் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் கட்டாயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆறுதல் வெற்றியுடன் வெளியேறியது இந்தியா என்கின்ற செய்தி அங்கே விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. கோவிட் கட்டுப்பாடுகளை எதிர்த்து நியூசிலாந்திலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற விவரமும் தரப்பட்டு ஒரு செய்தி தரப்படுகிறது. குறிப்பாக அரசின் கட்டாய தடுப்பூசி ஆணை மற்றும் கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூசிலாந்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. மருத்துவமனையிலே தீ விபத்து, 4 குழந்தைகள் பலி என்கின்ற செய்தி ஒரு இந்திய செய்திகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே போல வீடுகளுக்குள் வெள்ளம், கல்லுண்டாயிலே குடியேற்ற திட்டத்திலே 7 குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாகியது வடக்கு என்கின்ற செய்தி குறிப்பாக புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கிறது. யாழ் நகர பகுதியிலே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டான்லி வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது. அதே போல நல்லூரிலே எடுக்கப்பட்ட படம், அதே போல மன்னார் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அங்கே இணைக்கப்பட்ட அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, வெள்ளத்தில் மிதக்கும் மாவட்டங்கள், இயற்கை அனர்த்தம் நீடிப்பு, மலையகத்திலே தொடரும் மண் சரிவுகள், நேற்று மாலை வரை 12 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே தரப்பட்டு புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே கடந்த 2 வாரங்களாக நிலவக்கூடிய இந்த சீரற்ற காலநிலை நேற்று முன்தினம் முதல் மேலும் மோசமடைவதால் வடக்கு உட்பட பல மாவட்டங்களிலே வெள்ள நீரிலே இந்த மாவட்டங்கள் மூழ்கி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மலையகத்திலே பல பகுதிகளிலே ஏற்பட்டு வரும் மண் சரிவினால் பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த அனர்த்தங்களினால் 12 பேர் மரணித்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும், நேற்றைய தினம் மாத்திரம் 5 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய பிரதி பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏனைய முன்பக செய்திகளை பார்க்கலாம். முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக, நாடளாவிய ரீதியிலே பாரிய போராட்டங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுகாதார மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டங்களிலே குதித்தன என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு, கொரோனா பரவினால் பாடசாலைகளுக்கு மீண்டும் பூட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலைகளிலே கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த முடியாத வகையிலே பரவினால் பாடசாலைகளை மூடுவதற்கு பரிந்துரைக்கப்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது.
வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுகம் புயலாக மாறலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை விரிவுரையாளர் பிரதீப் ராஜா இதனை தெரிவித்திருக்கிறார். அங்கே வரைபடத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக நிலை சில வேளைகளிலே புயலாக மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே பல பகுதிகளிலே பெய்து வரும் மழை எதிர்வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக, மண் சரிவிலே சிக்கி நால்வர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மரணமாகியிருக்கிறார்கள். நாட்டிலே சீரற்ற காலநிலையால் கேகாலை மாவட்டம், குருநாகல் மாவட்டம் போன்ற பகுதிகளிலே இரண்டு வீடுகள் மீது மண் மேடு சரிந்து விழுந்ததிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஏனைய செய்திகளாக, ஒரே இரவில் பெய்த மழையால் வெள்ளக்காடானது யாழ்ப்பாணம். சில மணித்தியாலங்களிலே 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே திங்கள் பின்னிரவு முதல் செவ்வாய் அதிகாலை வரையிலான சில மணித்தியாலங்களிலே மட்டும் சுமார் 200 மில்லிமீட்டர் கனமழை பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக, யாழ் கிளிநொச்சி மன்னாரிலே பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. அடைமழையால் யாழிலே சுமார் 25,508 பேர் பாதிப்பு என்கின்ற செய்தியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை பெய்திருக்கக்கூடிய அடைமழை வெள்ளம் காரணமாக 7,584 குடும்பங்களைச் சேர்ந்த 25,508 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. மன்னாரிலே மழையால் 12,350 பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே 26 குளங்கள் நிரம்பி வான் பாய்கின்றன. கடும் மழையை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே 26 குளங்கள் வான் பாய்கின்றன எனினும் மாவட்டத்திலே பெரிய அளவிலான பாதிப்புகள் பதிவாகவில்லை என மாவட்ட செயலர் கா விமலநாதன் தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. 220,000 பாவனையாளர்கள் மின் தடையினால் பாதிப்பு என்கின்ற விடயமும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே கடந்த 2 வாரங்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மின் தடையினால் சுமார் 220,000 மின் பாவனையாளர்கள் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாக மின்சக்தி அமைச்சினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. கிளிநொச்சி விபத்திலே 2 இளைஞர்கள் பலியாயிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாயிருக்கிறது. நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே அந்த செய்தியையும். குறிப்பாக அதிலே ஒருவருக்கு பிறந்த தினம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுமா, பஸ்ஸில் கையிலே இறுதி தீர்மானம் என்கின்ற செய்தி உதயகமன் பில் அவர்களுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவால் முன்னெடுக்கப்படும் எனவும், 2022 வரவு செலவு திட்டத்திலே நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தனது தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் வலுசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. 4வது கொரோனா அலை ஆரம்பம். சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டிலே தற்பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொரோனா தொற்றாளர்களிடமிருந்து கொரோனா கொத்தணிகள் உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இவை இன்றைய தினகுரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே இரு பெரும் ஆபத்துக்களுக்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடியதாக எங்களுடைய நாடு இருப்பதாக எச்சரிக்கிறார் சஜித் பிரேமதாசா என்ற அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய முட்டாள்தனமான தீர்மானங்களால் நாடு 2 விதமான கடுமையான ஆபத்துகளுக்குள் தள்ளப்படுகிறது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரப்பிரச்சினை தொடர்பிலே விவசாய அமைச்சரிடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே இவ்வாறு குற்றம் சாட்டியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலும் கடும் மழை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல இனிய செய்திகளாக, சர்வதேசத்தின் நம்பிக்கையை இலங்கை வெல்வது அவசியம் என்று கூறுகிறார் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் என்ற ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. அதே போல இந்திய உரத்தால் நாட்டுக்கு 8,000 மில்லியன் ரூபா நஷ்டம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பி சம்பிகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி தொடர்பாகவும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த உரம் கொள்வனவு செய்யப்படும் பொழுது அதுக்குரிய வங்கி கணக்குகள் இடுவது தொடர்பான பல விடயங்களிலும் பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இவ்வாறான செய்தி இன்று வெளிவந்திருக்கிறது. 3 உவர்நீர் தடுப்பணைகளினுடைய கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. வட மாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான
செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது யாழ் மன்னார் கிளிநொச்சியில் தொடரும் கடும் மழை 30,915 பேர் பாதிப்பு என்று அங்கே அந்த எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்களிலே தொடரும் கடும் மழை காரணங்களால் குறிப்பாக 11,112 குடும்பங்களைச் சேர்ந்திருக்கக்கூடிய 30,915 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கனமழை பாதிப்பால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 15 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அதிலே பார்த்திருந்தோம். வெள்ளம் காரணமாக 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல மண் சரிவு மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏனையவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தல் வரும் வரை மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய ஆழம் மற்றும் ஆழம் குறைந்த கடல் பகுதிகளிலே மீன்பிடி நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இனிய செய்திகளாக, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் தொலைக்காட்சியினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உதவிகள் தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இனிய செய்திகளாக, சாதாரண தரம் அழகியல் பரீட்சை டிசம்பரிலே இடம்பெறும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் கொழும்பு ரயில் தீ விபத்து தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஏனையின் வீதியிலே பிறந்த நிலை விபத்து, 2 இளைஞர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். பிறந்த தினத்துக்கு முதல் நாள் சோகம் என்கின்ற செய்தி அங்கே பதிவாகி இருக்கிறது. மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல தொற்று எண்ணிக்கைகள் அதிகரிப்பதாக நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். தாக்குதலுக்கு முன்னர் ஷஹரானை சந்தித்த புலனாய்வு அதிகாரி பாராளுமன்றத்திலே ஹெரின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரை ஷஹரான் வீட்டிலே சந்தித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏனைய செய்திகளாக, கனடாவுக்கு செல்ல முயன்ற 21 பேர் சிலாபத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர்களாக இவர்கள் தெரிய வந்திருக்கிறார்கள். ஏனைய செய்திகளை உட்பக்க செய்திகளிலே பார்க்கலாம். அருட் தந்தை சுரேல் காமினி மீது புலன் விசாரணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற அச்சம் வெளியிடப்பட்டிருந்தாலும் கைது செய்யப்பட மாட்டார் என்கின்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே பரவலாக கனமழை, 2 குளங்கள் வான் பாய்கின்றன என்கின்ற செய்தி புயப்படுதலின் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே கடும் மழை, பல கிராமங்கள் வெள்ளத்திலே மூழ்கி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் பத்திரிகைகளிலே உதயன், வலம்புரி, தினக்குரல், மெருமீள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று முக்கியமான செய்திகளை பார்த்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். பாதுகாப்பாக இருங்கள். நன்றி.